கேபிஎஸ்சி லலிதா அவர்களோட இறப்பு மலையாள இண்டஸ்ட்ரியை ஒரு ஆட்டாட்டிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதிர்ச்சி கலந்த சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க ரசிகர்கள், பிரபலங்கள் உட்பட பல பேரும் இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. கேரளாவில் கம்யூனிஸ்ட் இயக்கத்து மூலயமா கலை பிரிவுக்காக கடந்த 1950 தொடங்கப்பட்ட கேரளா பீப்புள் ஆர்ட்ஸ் கிளப் கேபிஎஸ்சி, இது மூலயமா தான் இவங்க ஒரு நடிகையா தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பல நாடகங்களை போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 550 மேல படங்கள் நடிச்சிருக்காங்க, பல விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காங்க. கேரளா ஸ்டேட் அவார்ட், நேஷனல் அவார்ட், மம்முட்டி, மோகன்லால், தளபதி விஜய், ஷாலினி அஜித், ஜோதிகா சூர்யா, இது போல பல பிரபலங்கள் கூட நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. அதனாலே இவங்களை அங்க எல்லாருமே கேபிஎஸ்சி லலிதா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இவங்களுடைய கணவர் வேற யாருமே இல்லைங்க, சிவாஜி கணேசன் ஐயா அண்ட் கமல் சார். இவங்க ரெண்டு பேருடைய அசத்தலான நடிப்புல உருவாகி வெற்றி நடை போட்ட தேவர் மகன் அப்படின்ற ஒரு அற்புதமான படத்தை கொடுத்த டைரக்டர் பரதன் அவர்கள் தான் இவங்களுடைய கணவர். இந்த படத்தை தொடர்ந்து தமிழ்ல ஆவாரம் பூ அப்படின்ற படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு. இவங்களுடைய கணவர் டைரக்டர் பரதன் அவர்கள் 1998 காலமாயிட்டாரு. இவங்களுக்கு சித்தார்த் அப்படின்ற ஒரு மகனும் ஸ்ரீகுட்டி அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க. இவங்க அவங்களுடைய மகனான சித்தார்த் பரதன் கூட தான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வயசு 74 ஆகுது. இவங்களுக்கு உடல்நிலை குறைபாடு காரணமாக தான் இவங்க காலமாயிட்டாங்கன்ற தகவல் வெளியாயிருக்கு. இவங்க மலையாளத்துல பல வெற்றிகரமான படங்களை கொடுத்திருக்காங்க. தமிழ்ல காதலுக்கு மரியாதை உட்பட பரமசிவன், கிரீடம், அலைப்பாயுதே, மாமனிதன், இப்படி வெற்றிகரமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஸ்டேஜ் நேம் தான் கேபிஎஸ்சி லலிதா. ஆனா இவங்க பிறக்கும் போது அவங்களுடைய வீட்டுல இவங்களுக்கு வச்ச பேர் என்னன்னா மகேஸ்வரி அம்மா. இவங்க March 10, 1947 காயம்குளம் ஆலப்புழா கேரளால பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு ஆக்ட்ரஸா மட்டும் இல்லாம கேரளா சங்கீத நாடக அகாடமியோட தலைவராகவும் இருந்திருக்காங்க. இவங்க அவங்களுடைய வீட்டுலதான் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா கே ஆனந்தன் நாயர் அவர்கள் ஒரு போட்டோகிராஃபரா இருந்திருக்காரு. இவங்க அம்மா பார்க்கவி. இவங்களுக்கு மொத்தம் கூட பிறந்தவங்க 4 பேராங்க. இவங்க தான் முதல் பொண்ணு. அடுத்ததா இந்திரா, பாபு, ராஜன், ஷியாமலா, இது போல 4 பேர் இருக்காங்க. இவங்க ஒரு கூட்டு குடும்பத்துலதான் வாழ்ந்திருக்காங்க. 7th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நாடகத்துறையில நுழைஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து டான்ஸ் ஆடனா ரொம்ப பிடிக்குமாம். அதனாலே பரதநாட்டிய கிளாஸ்ல சேர்த்து விட்டுருக்காங்க. அந்த முக பாவனைகள் மூலயமா தாங்க இவங்களுக்கு நடிக்கணும்ன்ற ஆசையே வந்திருக்கு. இவங்களுக்கு 10 இருக்கும் போதே அவங்களுடைய நடிப்பு திறனை தொடங்கியிருக்காங்க. இவங்க அப்பா ஒரு நாள் ஆபீஸ்க்கு கூப்பிட்டு போயிருக்காரு. அந்த ஆபீஸ்லதான் இவங்க ஒரு லெட்டரும் அங்க இருக்கிற டைரக்டரை பார்த்து கொடுத்தாங்களாம். இந்த மாதிரி எனக்கு நடிக்க ஆசை இருக்கு, இங்க பாருங்க, இது என்னுடைய போட்டோஸ், இதுதான் என்னுடைய விவரம், நான் இதுதான் படிச்சிருக்கேன், இந்த படிச்சுட்டு இருக்கேன், இது போலலாம் சொன்னாங்களாம். 1968 இந்த விஷயம் நடந்திருக்கு. அப்ப நடக்கும் போது இவங்க அதை பெருசாவே எடுத்துக்கலையாம். அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது 1969 இவங்களுக்கு நாடகத்துறையில வாய்ப்பு கிடைக்குது. அது மூலமா சின்ன ரோல் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து இவங்களுடைய ஆக்டிங்க பார்த்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்க, அதுக்கப்புறம் தான் இவங்க அவங்க ஃபேமிலியோட சென்னைக்கு வந்துட்டாங்களாம். அவங்க குடும்பம் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம். அதனாலதான் காதல் திருமணம் பண்ணா கூட நம்ம குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, என்ன புரிஞ்சுக்கிட்டு, நம்ம குடும்பத்தை பிரிக்காத ஒரு நபரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களாம். காதல் பண்ணிதான் திருமணம் பண்ணணும் நினைக்கலையாங்க. அரேஞ்ச் மேரேஜா இருந்தா கூட குடும்பத்தை நல்லா பாத்துப்பாரா, இது போல ஒரு பர்சனா பார்த்துதான் மேரேஜ் பண்ணணும் நினைச்சாங்களாம். அது சினிமா துறையா இருக்கட்டும், வேற எந்த துறையா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூல. அப்படி சினிமா துறையில ஒர்க் பண்ணும் போதுதான் பரதன் அவர்களை மீட் பண்ணி காதல்ல விழுந்து திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. மகேஸ்வரி இருந்த இவங்களுடைய பேர் பாத்தீங்கன்னா நாடகத்துறையில நுழைஞ்சதுக்கு அப்புறம் லலிதாவா மாறிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் கமல் சார டைரக்ட் பண்ணாரு. ஆனா இவங்களுடைய மகனை கமல் சார் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஆமாங்க, டைரக்டர் கமல் சார் தான் இவரை டைரக்ட் பண்ணிருக்காரு. இவருக்கு போக போக நடிப்பு வராத காரணத்தினால சரி நம்ம ஒரு டைரக்டரா மாறலாம் நினைச்சு இவரு டைரக்டராவே மாறிட்டாரு. 2012 நித்ரா அப்படின்ற படத்து மூலமா இவர் ஒரு டைரக்டரா அறிமுகமானாரு. இதே பேர்ல 1984 இவங்களுடைய அப்பா டைரக்ட் பண்ண படத்தோட இன்னொரு பாகம் தான் இவர் எடுத்தாராம். லலிதா அவர்களுக்கு எழுத ரொம்ப பிடிக்குமாங்க. அதனால அவங்களுடைய சுயசரிதத்தை அவங்களே எழுதி வெளியிட்டு இருக்காங்க. 2013 செருக்காட் அப்படின்ற ஒரு விருது வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் காதா தூரதம் அப்படின்ற ஒரு புக்கு, அதாவது தொடர வேண்டிய கதைன்ற பேர்ல சுயசரிதத்தை வெளியிட்டு இருக்காங்க. இவங்க சின்ன வயசுல இருந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணதுனால அவங்களுடைய கணவர் இருந்த அப்பதான் இவங்க அந்த சினிமாக்கு பிரேக்கே கொடுத்தாங்களாம். இவங்க மத்த டைரக்டர்ஸ் கூட மட்டும் இல்லாம அவங்களுடைய கணவர் டைரக்ட் பண்ண படத்திலும் நடிச்சிருக்காங்களாம். 1991 அமரம் அப்படின்ற படம் மூலமா அவங்களுடைய கணவர் பரதன் கூட சேர்ந்து வேலை பார்த்தாங்களாம். இந்த படத்துக்காக இவங்க சிறந்த துணை நடிகைக்கான விருதும் வாங்கியிருக்காங்க. இந்த விஷயத்த இவங்க இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பெருமையா பேசியிருக்காங்க. நடிப்புல மட்டும் இல்லாம இப்ப இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இவங்க ஒரு வழிகாட்டுதலாவும் இருக்காங்க. இப்ப வரைக்கும் நிறைய நடிகர்கள் நடிகைகளுக்கு அம்மா கேரக்டரும் பண்ணிருக்காங்க. துல்கர், பிருத்திவிராஜ், இவங்களுக்குலாம் இவங்க ரொம்பவே க்ளோஸ் ஆங்க. என்னதான் இவங்களுடைய உடல் இந்த மண்ணுக்குள்ள போனாலும் இவங்க நடிச்ச படம் மூலமா இன்னமும் இவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க.